அந்த கரெக்ஷன் பின்னுக்கு பின்னாடி இருந்த அந்த எமோஜி லோகோவை பார்த்துட்டு ப்ளாய் ஷாக்காய் அப்படியே ப்ராங்கை பார்க்குறா. ப்ராங் மாட்டிக்குவாளா? கண்டினியூவாக பார்க்கலாம் வாங்க. ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. தாய்லாந்து ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்த்துடலாம். நான் இந்த ட்ராமாவை எபிசோட் எபிசோடாக தாங்க நான் சொல்ல போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு த்ரில் இருக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எபிசோட் 2. இந்த எபிசோட் 2 ஆரம்பத்திலேயே சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு பேரை காட்டுறாங்க. இவங்கள நம்மளுக்கு தெரியும், ஆனால் இந்த சீன் எதுக்குங்கிறது பின்னாடி தான் தெரியும். ஓட்டையும் ப்ராங்கையும் தான் காட்டுறாங்க. எதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டு வந்து ப்ராங்கை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சரி, எதுக்கும் நீ கவலைப்படாத, வா போகலாம் அப்படின்னு டக்குன்னு ப்ராங்கோட கையை பிடிச்சிட்டான். இது ப்ராங்க் கொஞ்சம் கூட பிடிக்கல. ஓட்டோட கையை உதறி விட்டுட்டு, எதுக்கு இப்போ என் கையை வந்து நீ பிடிச்சிக்கிற, நீ என் கையை பிடிச்சிட்ட அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அண்ட் தென் நம்ம ரெண்டு பேரும் இப்படியே வெளியே போனோம் அப்படின்னா கப்பிள்ஸ் மாதிரி தெரியும். நான் உன் கூட இருக்கிறப்ப நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் நீ ப்ளே பண்ணாத, நீ என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஓட்டோட மூஞ்சியும் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நடந்த இந்த எல்லாமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த நியூ இயர் பொண்ணு இறக்கிறதுக்கும் அந்த ப்ராங்கோட வீடியோ வைரல் ஆகிறதுக்கும் முன்னாடியே நடந்தது. ஸோ 1 முன்னாடி நடந்தது. இதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் எபிசோட்குள்ளே நம்ம வரோம். அந்த நியூ இயர் பொண்ணு இறந்து போயிட்டா இல்லையா, அதனால அவள் கிளாஸை சேர்ந்தவங்க எல்லாரும் அவளுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. நான் உண்மை தெரிஞ்ச ப்ராங்காலாம் அங்கே பொருந்தி போயிருக்க முடியல. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரே பண்ணிட்டு எழுந்து போயிடுறாங்க. ப்ராங்க் மட்டும் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறத பார்த்துட்டு ப்ளா என்னன்னு கேட்கறதுக்கு என்னமோ ப்ராங்க் சொல்ல வரா. அதுக்குள்ளே ஓட்டுருந்துட்டு டைம் ஆச்சு கிளம்பலாமா அப்படிங்கிறப்போ எல்லாரும் மண்டையாட்டிட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. பிராங்க் நேராக வர்றது அந்த ஷாப்புக்கு தான். அந்த செல்லர் கிட்ட காட்டு கத்து கத்துறா ஆள் மாறி போச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து 4th செலக்ட் பண்ணல, நான் செலக்ட் பண்ணது 2, ஆனால் அங்கே ஒரு உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ப்ளாய் அலர்ஜி ஆகணும், அட்லீஸ்ட் நியூ இயர் அலர்ஜி இருந்தால் பரவாயில்ல, அவள் செத்து போயிட்டா அப்படிங்கிறதுக்கு. ஓ அப்படியா, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, நடக்காதே, மேபி இது ஏதாவது எரராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களுக்கு நான் ஒரு பேர் கொடுப்பேன், அதுதான் லக்கி ஏஞ்சல்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ப்ளாய் பொண்ணுக்கு அந்த லக்கி ஏஞ்சல் கூடவே இருந்திருக்கு, அதனால தான் தப்பிச்சிட்டாங்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் நியூ இயருக்கு ஜஸ்ட்டு அரிப்பு தானே ஏற்பட்டிருக்கணும், அலர்ஜி தானே ஆயிருக்கணுங்கிறதுக்கு. நீ சொன்னது ப்ளாய், ப்ளாய்க்கு அந்த கரெக்ஷன் பென் போகிற மாதிரி நான் பண்ணிட்டேன். பட் அது அந்த சமயத்தில் அதை யூஸ் பண்ணது நியூ இயருங்கிற பொண்ணு. அந்த எரரால் தான் அந்த பொண்ணு உயிர் போயிடுச்சு போல இருக்குங்கிறாங்க. பட் இதுகளுக்கு பயங்கரமான கில்ட்டியாக இருக்குது, காட்டு கற்று கத்துறா. பட் இனி எதையும் மாற்ற முடியாது, அதுக்கு பதிலே அவன் பிரெயின் வாஷ் பண்ணுறான். வேணும்னா அடுத்த லெவல் செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயா நீயும் ஷாப்புன்ட்டு அங்கேருந்து பிராங்க் வந்துடுறான். இப்போ நீங்கள் நினைக்கலாம், அது எப்படி இந்த கிஃப்டெல்லாம் இவன் வந்து டெலிவர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே இந்த சீரீஸோட கடைசியில் தெரியுங்க. இந்த பக்கம் ப்ராங்கோட அண்ணன் தான் காட்டுறாங்க. அவன் வந்து இந்த மொபைல் லேப்டாப்பெல்லாம் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு கடை மாதிரி வச்சுருக்கான். அவன் நிறைய பேர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பான். அவங்கெல்லாம் வந்து இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ சீக்கிரம் பணம் கொடுக்கலன்னு அப்புறம் நடக்கிறத வேற அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கமாக ஹையர் அஃபிஷியல்ஸை 2 காட்டுவாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட பேசுறதுக்காக டிடெக்டிவ் வந்திருக்காங்க. டிடெக்டிவ் பேசுகிற பர்சனை போலீஸ் ஜென்ரல்னு சொல்கிறேன், அவர் தான் இருக்கிறதுலே ஹை பொசிஷன். அடுத்தவரை நான் சீஃப்னு சொல்கிறேன். இப்போ போலீஸ் ஜென்ரலை நிறுத்தி வச்சு நம்ம டிடெக்டிவ் சில ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ ப்ரெஸ் மீட்டுக்காக தான் போயிட்டு இருக்காங்க போலீஸ் ஜென்ரலும் சீஃபும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் கொடுங்க, இது வரைக்கும் பல கேஸை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு. பட் அது அப்படி இல்லை, கொஞ்சம் டைம் கொடுத்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்கிறதுக்கு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, கேஸு க்ளோஸ் பண்ணியாச்சு, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து உட்காந்துடுறாங்க. இந்த போலீஸ் ஜென்ரல் கிட்ட ப்ரெஸ் பீப்புளால் கேள்வி கேட்குறாங்க, சார் நீங்கள் சார்ஜ் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமாக நிறைய கேஸ் எல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, அது உங்களோட கரியரில் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. பட் கடைசியாக நடந்த சில கேஸ் எல்லாத்தையும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற போலீஸ் கம் டிடெக்டிவ் எகெயின் ரீஓப்பன் பண்ணுறதாக சில நியூஸ் வந்தது, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போலீஸ் ஜென்ரலோட முகம் லைட்டாக மாறிடுது. பட் இருந்தாலும் சுதாரிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, அது ரூமர், அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பில்லை, ஒரு கேஸை ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த கேஸில் மர்மம் இருக்கணும். பட் நாங்கள் கேஸை விசாரிக்கிறப்ப தெளிவாக விசாரித்து க்ளோஸ் பண்ணிட்டோம், அதை எகெயின் ரீஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. சந்தேகமாக ப்ளாய் வந்துட்டு நம்ம ப்ராங்கை பார்த்துருந்தா இல்லையா, அந்த கரெக்ஷன் மார்க்கருக்கு பின்னாடி இருந்த அந்த எமோஜி லோகோவை பார்த்துக்கிட்டு. பட் அவள் ப்ராங்கை பெருசாக சந்தேகப்படலை, ஏன்னா ப்ராங்க்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கா. உங்கள் அண்ணன் ஒன்று பிக்கப் பண்ண வரலன்னு கேட்குறதுக்கு, இல்லை எங்கள் அண்ணா வரல, உனக்கு ஒர்க் இருக்குங்கிறாங்க. சரி எங்கள் அப்பாவை ட்ராப் பண்ண சொல்கிறேன் வா அப்படிங்கிறதுக்கு ப்ராங்க் இருந்து, இல்லை இல்லை நீ போ நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு வைக்க வைக்கணுங்கிறது நடந்து போயிடுறா. ப்ளாயை பிக்கப் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா வந்துடுறாங்க. காருக்குள்ளே உட்காந்துட்டு சீட் பெல்ட் போடுறப்ப தான் ப்ராங்க் போன இடத்தையே பார்த்துட்டு அவசர அவசரமாக ஓட்டு போகிறதையும் பார்க்குறான். இந்த பக்கம் ப்ராங்கால் அவளை சமாதானப்படுத்திக்கவே முடியல, நியூ இயர் இறந்து போனதுக்கு தான் தான் காரணம்னு நினைக்கிறான். அப்படி ஒரு பிரிட்ஜு கிட்ட வந்து நின்றுட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு பாட்டு கேட்கலாம் அப்படிங்கிறப்போ அந்த ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து இவளுக்கு ஷாக் அடிக்குது போல இருக்கு. அப்படியே வெறச்சு போய் கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த ஓட்டு அதெல்லாத்தையும் எடுத்து போட்டு அவளை காப்பாற்றிடுறான். அந்த ஹெட்ஃபோன்ஸ்லேயும் அந்த எமோஜி லோகோ இருக்குது. யாரோ என்னை வெறுக்கிறாங்க, யாரோ என்ன மர்டர் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ட்டு கதறா. இது ஓட்டுக்கு ஒன்றுமே புரியல, ஏமா இப்படி கதறா அப்படின்ட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் ப்ளாய்க்கு ஏதோ ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாளாக
பிராங்கோட முகமும் சரியில்லை, ஓட்டும் பிராங்க கிட்ட அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை ஓட்டு ஏதோ லவ் டார்ச்சர் கொடுக்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போயிட்டியா என்ன எதுன்னு செக் பண்ணுறதுக்காக கால் பண்ணிக்கிட்டே இருந்தால் ப்ளாய் அட்டன் பண்ணுறதே இல்லை. மூணு வாட்டி கால் பண்ணிட்டா மூணு மிஸ்ட் கால்ஸ் ஆகிடுச்சு. அதனால் தான் அப்பா கிட்ட வந்து வேறு எதையும் சொல்லாமல், ப்ளீஸ் என்ன பிராங்க் வீட்டில் வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா, நான் சில நோட்ஸ் எல்லாம் வாங்கணுங்கிறதுக்கு அப்பாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கமாக பிராங்கை வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விடுறதுக்கு ஓட்டு வந்துட்டான். இப்போ ஓட்டு கிட்ட பேசுகிறப்போ பிராங்குக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. பிராங்க் சொல்கிறதுல நம்புறதில்ல, அந்த ஷாப்பு அந்த ஷாப்பில் இந்த மாதிரி நம்ம யாரை வெறுக்கிறோமோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறான். ஓட் நம்பாட்டாலும் ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு சரி நம்புறனோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ அதை பற்றியும் கவலைப்படாதேன்னு ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது பிராங்குக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஓட்டு என்ன நினச்சான்னு தெரியல, சடார்னு பிராங்கை கிஸ் பண்ணிடுறான். கொஞ்சம் சுதாரிச்சுட்டு அவனை பிராங்க் தள்ளி விட்டுட்டு அடிக்க, பிராங்க் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க, இல்லை நான் உன்னை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடிச்சுக்கிட்டே இருக்கா. என்னை அடிச்சுட்டே இல்லை, இதுக்கப்புறம் நீ என்ன லவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கிட்டே நீ தான் சைக்கோவாடா, நீ என் டைப் கிடையாது, எனக்கு ஒன்று பிடிக்காது, உன்ன மாதிரி ஒரு பர்சனை நான் காதலிக்கவே மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து துரத்தி விட்டுடுறா. அந்த ஓட்டு போகிற சமயத்துக்கும் அண்ணா வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது, என்னன்னு கேட்குறதுக்கு பிராங்க் ஒன்றுமே சொல்லாமல் உள்ளே போயிடுறா. இந்த பக்கம் ஓட்டு அப்படியே பிரிட்ஜில் நடந்து வர்றப்போ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அவனுக்கு. அவள் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறவன் சில ஃப்ளாஷ்பேக்ஸை நினச்சி பார்க்குறான். சின்ன வயசுலேருந்து ஓட்டை அவங்க அம்மா அடிச்சு தான் வளர்த்துருப்பாங்க, சின்ன தப்பு பண்ணால் கூட பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க, அடித்ததுக்கப்புறமாக இந்த ஓட்டு பயங்கரமாக அலறப்போ சொல்லியிருப்பாங்க. அம்மா ஏன் தெரியுமா உன்னை அடிக்கிறேன், உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அடிக்கிறேன், மேலே இருக்கிற அதிகப்படியான லவ்வால் தான்டா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாத்தையும் இவன் கனெக்டாக வச்சு யோசிக்கிறான். அப்போ ஏன் என்ன பிராங்க் அடித்தா, என்னை அவள் காதலிக்கிறான் அதனால தானே அடித்தான் அப்படின்னு அவன் சைக்கோத்தனமாக யோசிக்கிறான். இந்த பக்கம் பிராங்கோட வீட்டுக்கு ப்ளாயும் வந்துடுறான், ஆனால் பிராங்க் இல்லை அண்ணா தான் இருக்காங்க. பிராங்க் இருக்காள் அப்படின்னு கேட்குறதுக்கு பிராங்க் வந்து மேலே ரூமுக்கு இப்போதாம்மா போனான், அவளுக்கும் அவன் ஃப்ரெண்டு ஓட்டுக்கு ஏதோ சண்டை போல இருக்குங்கிறாங்க. ஓட் வீடு வரைக்கும் வந்தானாங்கிறதுக்கு ஆமாம், இப்போ நான் வரப்போ தான் வெளியே போனான் அப்படின்னதும் ஏதோ சரியில்லை அப்படின்னு ப்ளாய்க்கு புரியுது. இங்கு சீனை அப்படியே கட் பண்ணா அந்த கிஃப்ட் ஷாப்புக்கு இந்த ஓட்டு வந்திருக்கான், இவனுக்கு இந்த கிஃப்ட் ஷாப் பத்தில தெரியும் போல இருக்கு. இவனை பார்த்ததுமே அந்த செல்லர் இருந்துட்டு, நான் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், அதனால அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதை யூஸ் பண்ணி இந்த பொண்ணை நீ காதலிக்க வச்சிட்டியா, இங்க இருக்கிற கிஃப்ட் எல்லாமே நீ யாரை வெறுக்கிறியோ அவங்களுக்கு தான் அனுப்பணும், ஆனா நீ நேசிக்கிற பொண்ணுக்கு அனுப்பிச்சிருக்க, இதை வச்சு நீ எப்படி காதலில் ஜெயிப்பேன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அவளை நான் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான். அப்போ ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்து வைக்கிறாங்க, இது என்னங்கிறதுக்கு இது குடிச்சா ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறப்போ, இதுக்கு நான் என்னோட லைஃப் இயர்ஸ் ஏதாவது கொடுக்கணுமா அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் வேண்டாம் இது ஜஸ்ட் டோக்கன், நீ என்னோட ரெகுலர் கஸ்டமர்ப்பா அதனால ஒரு சின்ன டோக்கன் மாதிரி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு அவனும் குடிக்கிறான், அவனுக்கு இது பிடிச்சிருக்கு. அப்படி சிரிச்சுக்கிட்டே ஓட்டு பார்க்கறதுக்கு செல்லர் சொல்கிறாங்க, நீ எந்த கிஃப்ட் ஆசைப்பட்டாலும் நீ யாரை வெறுக்கிறியோ அவங்களுக்கு நீ தாராளமாக அனுப்பலாம், ஏன்னா உன்னோட லைஃப் இயர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் நல்லா இருக்கு, எனக்கு அதுதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிக்க, அதை பார்த்துட்டு ஓட்டும் சிரிக்க. இந்த பக்கம் சிக்னலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா அவங்க அப்பா கூட ப்ளாய். அந்த சமயத்தில் அந்த வெறுக்கிறவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பக்கூடிய ஷாப்பையும் பார்க்குறா, அவள் கையில் இருக்கிற அந்த கரெக்ஷன் பெண்ணையும் பார்க்குறா, அதுக்கு பின்னாடி இருக்கிற லோகோவையும் பார்க்குறா. அந்த சமயத்தில் ஷாப்பை விட்டு வெளியே ஓட்டு வரான், இவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்துடுது. ஓட்டாவ எதுவும் கூப்பிட்டு பேசுறது இல்லை, அதுக்கு பதிலாக வீட்டுக்கு வந்ததும் அந்த கரெக்ஷன் பெண்ணுக்குள்ளே ஒயிட் கலர் லிக்விட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து வெளியே எடுக்கிறா. அப்போ கூட ரொம்ப வந்து பத்திரமா மாஸ்கெல்லாம் போட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டு தான் பண்ணுறா. அதை எடுத்துட்டு இவ வீட்லேயே குட்டியாக எலிங்க வந்து வளர்த்துட்டு இருப்பா கூண்டில் வச்சு, அதுங்க கிட்ட ஒன்று கொடுத்து பார்க்குறா, லைட்டாக ஸ்மெல் பண்ணதுக்கு அதுக்கு செத்து போயிடுது. அப்போதான் இவளுக்கு புரிய வருது, ஸ்கெட்சு நியூ இயருக்கு கிடையாது, நம்மளுக்கு தான் ஸ்கெட்சு போட்டிருக்காங்க, அதில் நியூ இயர் மாட்டிக்கிட்டா அப்படின்னு ப்ளாய்க்கு புரிய வருது. அடுத்த நாள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ரவுண்டாக உட்கார வச்சு டீச்சர் லவ் அண்ட் ஹேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. இது ஒரு டாபிக் மாதிரி ஒவ்வொருத்தங்களும் பேசணும். ஃபஸ்ட்டு பேசுகிற பிராங்க் என்ன சொல்கிறான்னா, நான் காதலிக்கிறது எங்கள் அண்ணாவை, எங்கள் அண்ணா தான் என்னோடய ஹீரோ, அவன் இல்லைன்னா என் லைஃப் என்ன ஆகுனே தெரியல, எனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா, அப்போது ஹேட்டை பற்றி நீ என்ன நினைக்கிறேங்கிறதுக்கு, நான் என் லைஃபையே ஹேட் பண்ணுறேன், யாரோ என்னை வெறுக்கிறாங்க, என் கூட ரொம்ப நைஸாக பேசிக்கிட்டு ரொம்ப குட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட என்னை வெறுக்கிறாங்க, அதனால் நான் என் லைஃபையே வெறுக்கிறேன் அப்படிங்கிறான். இதெல்லாம் கேட்குற டீச்சர் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது, எது நடந்தாலும் நம்மளை நாமளே வெறுத்துக்கக்கூடாது, நம்மளை நாம லவ் பண்ணணும் அதுதான் முக்கியம் சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டே வர்றப்போ இந்த ஓட்டு கிட்ட கேட்குறாங்க, இவன் லவ்வுக்கும் ஹேட்டுக்கும் ஒரே பர்சன் மனசில் வச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணுறான், அது பிராங்க் தான், அது பெருசாக வேறு யாருக்கும் தெரியறதில்ல, எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும், அவ கூட கை கொத்துக்கிட்டு போகணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைங்களெல்லாம் பெற்றுக்கிட்டு ஒரு நல்ல லவ்வபுளான லைஃபை வாழணுங்கிறான். இது இந்த பையன் பேசுறது, ஸ்கூல் படிக்கிற பையன் பேசுறது டீச்சருக்கு லைட்டாக சிரிப்பாகவும் இப்போவே வாடா அப்படின்னு தோணுனாலும் சரி பரவாயில்லப்பா, நீ யாரை ஹேட் பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு, அதே பர்சனை தான் நான் ஹேட் பண்ணுறேன், அவளும் என்னை லவ் பண்ணணும் இல்லைனா நான் அவளை வெறுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் தப்பு, நீ நேசிக்கிறவங்களையும் உங்களால் வெறுக்க முடியுமா, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி நீ பண்ணுற அப்படின்னா தப்பு உங்ககிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம், நீ நேசிக்கிறவங்க உனக்கு தான் துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நீ அவங்கள விட்டு விலகி வரணும், இந்த மாதிரி பழி வாங்குறது வெறுக்கிறதுல வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ இந்த ஓட் பேசுறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க ப்ளாய்க்கு லைட்டாக இல்லை, நல்லாவே புரிஞ்சிருது, ஓகே பிராங்கை வச்சு தான் இவன் சொல்லிட்டு இருக்கான்,
ஃப்ராங்க் மேலே ஓட்டுக்கு ஒரு கண்ணு அப்படின்ட்டு எல்லா சம்பவத்தையும் வச்சு புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா ப்ராங்க் கிட்ட பேசுறதுக்கு ஓட் ட்ரை பண்ணுறான். பட் ஓட்டை வந்து அவள் ப்ராங்க் பேசவே விடுறதில்ல. டே எனக்கு ஒன்று பிடிக்கலடா, உன்ன மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வேண்டாம், உன்ன மாதிரி ஒரு பர்சனை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ப்ராங்க் அங்கேருந்து சொல்லிட்டு போனதும் கரெக்டாக ப்ளாய் வரான். ப்ளாய் வர்றப்போ ஓட் வந்து அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் அதுக்கு பதிலாக ப்ளாய் நீ அந்த ஷாப்லேருந்து வர்றதை பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும் ஓட்டுக்கு திக்குன்னாயிருது. பட் இருந்தாலும் எதையும் முகத்தில் காட்டிக்காமல் என்ன ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ யாரை வெறுக்கிறியோ அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்புகிற ஷாப் அப்படின்னதும் என்ன ப்ளாய் பேசுகிற, நீ பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு ப்ளாய் கிட்ட ஒரு செகண்ட் கூட நிற்காம அவன் வந்துடுறானா. இந்த பக்கம் வீட்டில் இருக்கிற ப்ராங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு, அதில் எந்த சேஞ்சஸும் தெரியல. இன்னொரு பக்கம் ஃபோனில் நான் கூடயே இருக்கணும், என்னை பாரு, என்னை பேசு, கால் அட்டன் பண்ணு, மெசேஜ் பண்ணணும்னு இந்த ஓட்டோட தொல்லை தாங்க முடியல. கடைசியில் ஃபோனை எடுத்து என்னடான்னு பார்த்தா இவ வீட்டுக்கு வெளியே தான் இருக்கான். ஜன்னல் வழியே அவளையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி வச்சிருக்கான். வருதே கோபம் டக்குன்னு கீழே வந்து என்னதாண்டா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு அவன் லவ் டார்ச்சர் பண்ண, உன்ன மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு அவள் பாட்டுக்கு வீட்டில் போய் கதவை சாத்திக்கிறான். இந்த பக்கமாக இவனுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. பட் இருந்தாலும் ப்ராங்கை வந்து இவனால் மறக்க முடியல. ஓட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாக ப்ராங்கோட ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கோம் இல்லையா, அதை பார்த்து பார்த்து இவன் சைக்கோத்தன்மை பிஹேவ் பண்ணிட்டுருக்கான். ஸோ அந்த டாய்லெட் பேப்பரை வந்து ப்ராங்க் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணது எல்லாமே ஓட்டு தான். இதுக்கும் ப்ளாய்க்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நம்மளுக்கு இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமாக ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சுங்க கேர்ள்ஸ் பேண்ட் குரூப்பை சேர்ந்தவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், அதுக்காக ப்ராங்க் வரா. அந்த இடத்துல இவனை ஓட்டை பார்த்ததும் இவளுக்கு லைட்டாக தப்பாக தெரியுது. பட் இருந்தாலும் எதையும் மனசில் வச்சுக்கிறது இல்லை. இவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கா. இவளுக்கு பயங்கரமான பில்டப் கொடுத்து தான் வெல்கம் பண்ணுறாங்க. தனியாக ப்ராங்க் பர்ஃபார்ம் பண்ண போகிறது கிடையாது, நாலு பொண்ணுங்களோட சேர்ந்து தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான். இந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு ஓட்டு மட்டும் கிடையாது, ப்ளாயும் வந்திருக்கா. ஆனால் இந்த ஓட்டோட முகமே சரியில்லை. ஸ்டேஜுக்கு வந்து நாலு கேர்ள்ஸும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராங்க் நல்லாவே டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்கான். இவன் வந்து அடிக்கடி டைமை செக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை பார்க்குற ப்ளாய்க்கு ஏதோ தப்பாக தான் தெரியுது. கொஞ்சம் நேரம் தாங்க நல்லா டான்ஸ் பண்ணிட்டு இருந்த ப்ராங்க் அப்படியே நின்றுடுறான். கை காலெல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சுக்குது. அவளால் அவள் கை காலை மூவ் பண்ண முடியல. அப்படியே அவள் சுச்சு போயிடுற ஸ்டேஜ்லேயே. இதை பார்க்குற அந்த மற்ற பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப எம்பாரஸாக போயிடுது. அந்த கூட்டத்துக்குள்ளெல்லாம் பேசிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது இவளுக்கு வேலையாக போச்சு. சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் உட்காந்துட்டு இப்போ என்னடானா ஸ்டேஜ்லேயே ஒன் பாத்ரூம் போயிருக்கா அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்க்குற பிள்ளைக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்னமோ ஓட் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு புரியுது. ஸ்டேஜில் இருக்கிற ப்ராங்கை அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கேர்ள்ஸ் ரெண்டு பேர் தான் வந்து ரெண்டு பக்கம் பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமில் நின்று அழுதுகிட்டு இருக்கா. இவ ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தண்ணி மாதிரி குடிச்சிருப்பா இல்லைங்களா, அதில் தான் என்னமோ இருந்திருக்கு. அந்த தண்ணி கேப்பில் அந்த எமோஜியோட லோகோ இருக்குது. என்னை யார் இப்படி வெறுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக அங்கே ப்ளாய் வரா. ப்ளாயை கட்டி பிடிச்சிட்டு ப்ராங்க் அலரா. அவ்வளோதான், என் லைஃபே போச்சு. இந்த கேர்ள்ஸ் பேண்டில் இருந்து ஒரு ஆளாக பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன், போச்சு இல்லடி, என் லைஃபே போச்சுடின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறப்போ இதுக்கெல்லாம் காரணம் ஓட்டு தான். எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகுது. ஓட்டு அந்த ஷாப்லேருந்து வர்றதை பார்த்தா இல்லையா ப்ளாயி, அதுக்கப்புறமா அந்த ஷாப்புக்கு போயிருக்கா. இந்த சீனை தாங்க நாம் இந்த ட்ராமாவோட ஃபெரி ஃபஸ்ட்டு சீனாக பார்த்துருப்போம். இந்த ஷாப்பை பார்த்துக்கிட்டு உள்ளே வந்ததுமே ப்ளாய் நாம் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லர் கேட்டிருப்பான். ப்ளாய் கூட கேட்டிருப்பாள், உனக்கு எப்படியும் பேர் தெரியும்னு சொல்லிட்டு, அச்சோ அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு அந்த செல்லர் சொல்லியிருப்பான். இப்போ அந்த செல்லர் கேட்டிருப்பானே, நீ வந்து யாராவது வெறுக்கிறியா, அவங்களுக்கு இந்த மாதிரி நான் கிஃப்டெல்லாம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் ப்ளாய் யோசிச்சிருப்பான், எஸ் நான் ஒரு பர்சனை வெறுக்கிறேன் அப்படின்ட்டு. அது வேறு யாருமே இல்லை, ஓட்டு தான். என்ன கிஃப்ட் ஓட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்கன்னா, எப்படியோட அவள் லைஃபையே முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் அவளுக்கு கரியரே கிடையாது அப்படின்ட்டு ஓட்டு வந்துகிட்டே இருக்கிறப்போ அவனுக்கு உடம்புல திடீர்னு ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிருது. என்னது இப்படி சூடாகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் கைவிடப்பட்ட பில்டிங் மாதிரி இருக்குது, சின்ன இடம் மாதிரி இருக்குது, அங்கே வந்து நின்று ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுடுறான். ஈவன் இன்னர்ஸை கூட கழட்டி போட்டுடுறான். அவன் ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி அந்த எமோஜி லோகோ இருக்குது. அப்போதான் இவனுக்கு புரியுது நம்மளுக்கு யாரும் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்படி இவன் நியூடாக நிற்கிறத ரெண்டு பொண்ணுங்க பார்க்குறாங்க. உடனே போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணுறாங்க, யார் இவன் எதுக்கு இந்த கந்தர்கோலத்தை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேச்சு போகுது. இவன் அங்கேருந்து வெளியே வேற வந்துடுறான். எல்லாரும் பார்த்து இந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி விட்டுடுறாங்க. அதை ப்ராங்கும் பார்க்குறா. ப்ராங்க் நிமிந்து ப்ளாயை பார்க்கறதுக்கு, ஆமாம் அவனுக்கு நான் கிஃப்ட் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு ப்ளாய் சொல்கிறான். இப்போ நம்ம ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தது நான் ஒருத்தருக்கு கிஃப்ட் அனுப்பணும்னு சொன்னது வேறு யாருக்குமே இல்லை, ஓட்டுக்கு தான். அதுவும் தன்னோட ஃப்ரெண்டான ப்ராங்குக்காக தான். ஆனால் அந்த செல்லர் சொல்லியிருப்பான் இல்லையா, ப்ளாயோட பெரிய சொல்லி கூப்பிட்டுருப்பான், மறுபடியும் மீட் பண்ணிட்டோன்னு சொல்லியிருப்பான். ப்ளாய் கேட்டதுக்கு அவன் லைட்டாக உளறிட்டான். ஏன்னா இங்கே வந்து ப்ராங்க் தானே கிஃப்ட் வாங்கியிருப்பா ப்ளாய்க்காக அந்த கரெக்ஷன் மார்க்கர். ஸோ அப்போ ப்ளாய்க்கு தான் அனுப்பணும்னு சொல்லியிருப்பா. அதை லைட்டாக அவன் உளறிப்பான். அதாவது இந்த மாதிரி ப்ராங்க் தான் உனக்கு அந்த கரெக்ஷன் மார்க்கர் அனுப்பிச்சாங்கன்னா உளரலை, அதுக்கு பதிலாக ப்ளாயின் பேரை சொல்லி கூப்பிட்டுருப்பான். அதுக்கப்புறம் அந்த செல்லர் சுதாரிச்சுக்கிட்டான். இதுக்கப்புறம் நடந்தது அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் வீடியோ இப்படி வைரல் ஆகிடுச்சு, அதை அண்ணாவும் வந்து பார்த்துட்டாங்க. அண்ணா வீடியோவில் பார்க்கல. அவங்க எதிர்த்து இந்த பக்கம் வந்தப்போ இந்த பையன் என்ன நியூடாக ஓடிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை வந்து அந்த ப்ராங்கோட அண்ணா பார்த்துருப்பாங்க. ப்ளாய் ஓட்டுக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிட்டா. இதை எதுக்காக இவ பண்ணா அப்போது
உண்மையில் நடந்தது என்னது அப்படிங்கிறது பிராங்குக்கு சுத்தமாக தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ வந்து சொல்கிறேங்க. இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ண பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது, என்னோடய ட்ராமா செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற சேனல்ஸோட லிங்க், என்னோடய சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒன்ஸ் போய் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.